தற்போது வந்த அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருப்பரங்குன்றம் தொகுதியில் வெற்றி பெற்ற ஏ கே போஸின் வெற்றி செல்லாது என உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. ஏ கே போஸின் வெற்றி செல்லாது என்று அறிவிக்க கோரி அவரை எதிர்த்து போட்டியிட்ட சரவணன் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இதனை விசாரித்த நீதிமன்றம் தற்போது ஏ கே போஸின் வெற்றி செல்லாது என தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. இது குறித்தான முழு விவரங்களை வழங்குவதற்காக எமது உயர்நீதிமன்ற செய்தியாளர் சிறுமலர் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிறுமலர், வழக்கின் முழு விவரங்களை பதிவிட்டுள்ளார். வணக்கம் பத்மநாபன். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா உடல்நலக் குறைவால் மருத்துவமனையில் இருந்தபோது திருப்பரங்குன்றம் இடைத்தேர்தல் தேர்தல் அறிவிப்பு வெளியானது. அந்த தேர்தலுக்காக அதிமுக சார்பில் போட்டியிட்ட ஏ கே போஸ் வெற்றி பெற்றார். இந்த தேர்தல் வெற்றி செல்லாது என அறிவிக்க கோரி திமுக சார்பில் போட்டியிட்ட வேட்பாளர் மருத்துவர் சரவணன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் தேர்தல் பருவத்தில் உள்ள ஜெயலலிதாவின் கைரேகை இல்லை என்றும் அதை ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும் எனவும் கோரியிருந்தார். இந்த தேர்தல் வழக்கில் அப்போதைய தேர்தல் அதிகாரியாக இருந்த ராஜேஷ் லக்கானி, ஜெயலலிதாவின் கைரேகை பெற்ற மருத்துவர் பாலாஜி, இந்திய தேர்தல் ஆணையத்தின் செயலாளர், பெங்களூர் பரப்பன் அக்ரஹார சிறைத்துறை அதிகாரி உள்ளிட்டோர் நேரில் ஆஜராகி வாக்குமூலம் அளித்திருந்தனர். அனைத்து தரப்பு வாதங்களும் முடிவடைந்த நிலையில் இந்த வழக்கில் தீர்ப்பு தேதி குறிப்பிடாமல் கடந்த நவம்பர் மாதம் ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் ஏ கே போஸ் மரணம் அடைந்தார். மேலும் அவர் மரணம் அடைந்ததால் அவருக்கு அடுத்ததாக திமுக சார்பில் போட்டியிட்ட சரவணன் மீண்டும் ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார். அதாவது ஏ கே போஸ் மரணம் அடைந்து விட்டார். திருப்பரங்குன்றம் தொகுதியில் அவருக்கு அடுத்தபடியாக தான் தான் அதிக வாக்குகளை பெற்றிருந்தேன், எனவே தன்னை வெற்றி பெற்றதாக அறிவிக்க வேண்டும் எனவும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்குகளும் விசாரணை முடிவடைந்து தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தமிழகத்தில் காலியாக உள்ள 21 தொகுதிகளில் 18 தொகுதிகளுக்கு மட்டுமே இடைத்தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது. திருப்பரங்குன்றம் தேர்தல் தொடர்பான வழக்கு நிலுவையில் இருப்பதால் அந்த தொகுதிக்கு தேர்தல் நடத்தப்படாது என்றும் தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது. இதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் சரவணன் ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார். தான் தொடர்ந்த திருப்பரங்குன்றம் தேர்தல் வழக்கை வாபஸ் பெறுவதாகவும் தேர்தல் ஆணையம் திருப்பரங்குன்றம் தொகுதியில் தேர்தல் நடத்துவதற்கு உத்தரவிட வேண்டும் எனவும் தெரிவித்திருந்தார். மேலும் திருப்பரங்குன்றம் தேர்தல் வழக்கில் கடந்த நவம்பர் மாதம் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருந்த நிலையில் தீர்ப்பு விரைவில் வழங்க வேண்டும் எனவும் நீதிபதி வேல்முருகன் முன்பு முறையீடு செய்யப்பட்டது. இந்த முறையீட்டை கேட்ட நீதிபதி கடந்த திங்கட்கிழமை அன்று இன்றுக்குள் தீர்ப்பு வழங்கப்படும் என்று தெரிவித்திருந்தார். உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. 2016 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலின் போது அதிமுக சார்பில் ஏ கே போஸும் திமுக சார்பில் டாக்டர் சரவணனும் போட்டியிட்டனர். இந்நிலையில் அதிமுகவின் பொதுச் செயலாளராக இருந்த ஜெயலலிதா வைத்த கைரேகையில் சந்தேகம் இருப்பதாக கூறி டாக்டர் சரவணன் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இதில் ஜெயலலிதா கைரேகையில் சந்தேகம் இருப்பதாகவும் எனவே ஏ கே போஸின் வெற்றி செல்லாது என்று அறிவிக்க கோரியும் அவர் தெரிவித்திருந்தார். இதை விசாரித்து வந்த நீதிமன்றம் தற்போது தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. இதில் 2016 தேர்தலில் ஏ கே போஸ் வெற்றி செல்லாது என்று தற்போது உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. மேலும் ஏ கே போஸ் சென்ற வருடம் இறந்து விட்டதால் தன்னை வெற்றி பெற்றவராக அறிவிக்க கோரி சரவணன் மேலும் ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துவிட்டது. மேலும் ஏ கே போஸ் வெற்றி செல்லாது என்றும் தற்போது உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. திருப்பரங்குன்றத்தில் ஏ கே போஸ் வெற்றி செல்லாது என்று உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. கடந்த 2016 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் திருப்பரங்குன்றம் தொகுதியில் ஏ கே போஸும் திமுக சார்பில் சரவணன் டாக்டர் சரவணனும் போட்டியிட்டனர். இந்த நிலையில் திருப்பரங்குன்றம் தேர்தலின் போது பொதுச் செயலாளராக இருந்த ஜெயலலிதா அவர்கள் வைத்த கைரேகையில் சந்தேகம் இருப்பதாக கூறி ஏ கே போஸ் ஒரு வழக்கை தொடர்ந்திருந்தார். மேலும் ஏ கே போஸ் கடந்த ஆண்டே இறந்து விட்டதால் தன்னை வெற்றி பெற்றதாக அறிவிக்க வேண்டும் என்றும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேலும் ஒரு கூடுதல் மனுவை அவர் சமர்ப்பித்திருந்தார். இந்த நிலையில் இந்த மனுவை நிராகரித்த நீதிமன்றம் ஏ கே போஸ் வெற்றி பெற்றது செல்லாது என்று ஒரு அறிவிக்கை வெளியிட்டிருக்கிறது. வேட்பாளர் அங்கீகார விண்ணப்பத்தில் ஜெயலலிதாவின் கையெழுத்துக்கு பதிலாக கைரேகை இருந்ததாக சரவணன் ஒரு சந்தேகத்தை எழுப்பியிருந்தார்.
எனவே இவரது ஏகே போஸின் வெற்றி செல்லாது என்று அறிவிக்க வேண்டும் என்ற ஒரு மனுவையும் அவர் தாக்கல் செய்திருந்தார். இதனை விசாரித்த நீதிமன்றம் தற்போது ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. இதில் 2016 தேர்தலில் ஏகே போஸ் வெற்றி செல்லாது என்றும் மேலும் சரவணன் தொடர்ந்த மற்றொரு மனுவையும் தள்ளுபடி செய்து நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.